பூதக்கல் என்று ஒதுங்கி ஒதுங்கி மக்கள் ஓடி சென்று பயந்து நடுங்கின காலம் போய். இப்போது மக்கள் தேடி தேடி வந்து சர்பசித்தரை வழிபட்டு செல்லும் காட்சியானது நாம் கண்முன்னே பார்க்க முடிகின்றது. ஆம், மாங்காட்டில் சர்பசித்தர் ஜீவசமாதி பீடம். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவசமாதியான சர்பசித்தரை வணங்கும் பக்தர்களிடம் அப்படி இருந்தும் என்ன வந்து ஒருவேளை சாப்பாட்டு கூட யாரையாவது போடுவாங்களா, யாராவது கிடைக்குமான்ற ஒரு நிலையில் இருந்தோம். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து நீலகண்டம்ங்கிற ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாண்டு படத்தை எடுக்கிறோம், ராம் தியேட்டர் பஸ் ஸ்டாண்டில். சிவம்னா என்ன அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 118 அடி ஆத்ம மோட்சலிங்கேஸ்வரர்னு வச்சுருக்கோம். ஏன்னா அந்த ஆத்ம மோட்சம் அடையணும், இங்கேயே சுற்றி நிற்கக்கூடாது. அந்த கர்மாவை செய்த வினைகளை அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். அவங்க அதை எடுத்து நமக்கு கல்யாணமாகலை, ராகு சர்வதோஷம், காலதோஷம், பில்லி சூனியம். திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தர்கள்லாம் யார், மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு இல்லைங்க. நான் என்ன சொல்லுன்னா சித்தர்கள்லாம் யார், இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் முன்னாடி இருந்தாங்களே ஜெயலலிதா அம்மையார் வந்து மைத்திரின்ட்டு சொல்லி 11 வாரம் வந்து விளக்குப்பட்டலேருந்து அரசியல்வாதியிலேருந்து சாதாரண வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாருமே இங்கே வருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான். வாசி யோகம்னு சொல்லுவாங்க. வாசி யோகம்னா மூச்சு பயிற்சி. கர்மாவை சித்தர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். வந்து சித்தர்கள், நான் தான் சித்தர்கள், இப்படி தான் சித்தர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வியாபாரங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் நம்ம பகிரங்கமாக போடுங்க. இப்போ நீங்களே என்ன சொன்னீங்க, ஐயா இங்கே வந்து நான் காலில் வந்தோன்னா பூதக்கல் பூதக்கல்னு சொல்லி எல்லாரும் அஞ்சு நடுங்கி பயந்து போன காலம். அதனால் என்ன சாமி, நான் வந்து நின்று எங்கள் சரியாகலன்னா அவருக்கு பிராப்தம் இருந்தால் தான் சரி பண்ண முடியும். இன்றைக்கி அந்த குருவுக்கு நன்றியாக இன்றைக்கி இருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் பேட்டி எடுக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன். ஆத்ம நமஸ்காரம். நான் வந்து ஒரு 3 வருஷமாக இவரை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அந்த கொரோனா டைமில் ஆட்டோ வச்சுருந்து வீட்டு வீட்டுக்கு ரோடெல்லாம் கொடுத்து அன்னதானம்லாம் பண்ணிட்டு இருந்தார். இந்த வயசில் இவர் இவ்வளோ இதுக்கு மேலே பேச வரல. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கொரோனாவில் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது உயிருக்கு பயந்து அது பயப்படாமல் தைரியமாக வீட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ரோட்லெல்லாம் உணவு பொட்டலம் கொடுத்துட்டு இருந்தார். யார் என்னான்னு விசாரித்து வரும்போது இந்த அட்ரஸ் கிடைச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய குறையெல்லாம் சொன்னேன். நான் பெரியபாளையத்துலேருந்து வரேன். நான் அப்போ வந்து எங்கள் பாப்பா வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேங்க. பெங்களூரில் நல்லா ஜாப் கிடைக்கணும் அப்படின்ட்டு வந்து இது கேட்டிருந்தேன் ஐயாவை. அவர்கிட்ட வந்து இங்கே நான் மட்டும்தான் வந்து எங்கள் பிள்ளைங்க கூட வரல. போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம
நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஐயாவை தரிசிச்சுட்டு போனோம். போயிட்டு எங்கள் பாப்பா கிட்டே இந்த அவர் கொடுத்த எலுமிச்சம்பழம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நம்பிக்கையாக இருந்தோம். கரெக்டாக அதுக்கப்புறம் நான் எங்கள் பசங்களாம் அவரை கூட்டிகிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு அப்படி என்னாங்க. ஐயா கிட்டே விண்ணப்பம் கொடுத்தோம். சரி, நான் இது வரைக்கும் போனதில்லை, நான் உங்களுக்காக வரேன், உங்கள் பிள்ளைங்களுக்காக வரேன்னு சொல்லி வந்தாங்க. வந்து கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வந்து அவருக்கு பாதம் வந்து அங்கே பட்டுதுங்க. அதுக்கப்புறம் உடனே எங்கள் பாப்பாவுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நல்ல ஒரு ஜாப், டாக்டர் ஆஃப் ஃபார்மசி பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் ஆஸ்ட்ராஜெனிக்கா கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போது மறுபடியும் ப்ரமோஷனுக்காக கொஞ்சம் தடையெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் இப்போ வந்திருக்காங்க. சரி, ஐயா கிட்டே போய் பார்த்து பேசிட்டு வர்றோமா அப்படின்னா, எதேச்சா எனக்கு இன்றைக்கி ஆடி போகிறோன்றது கூட தெரியாது. ஐயா, நான் இந்த மாதிரி மைக்கில் பேசுவேன், இந்த மாதிரி சொல்ல போகிறேன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே பிளானிங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நானும் எங்கள் ஃப்ரெண்டும் வந்தோம். அவர் அர்ஜென்ட்டாக வேறு கோயிலுக்கு போனேன்னு போயிட்டார். ஐயா கிட்டே சொன்னேன், யாருக்கு பிராப்தம் இருக்குதோ அவங்க தான் இங்கே இருந்து பார்க்க முடியும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஜீவசமாதி கோயில் முன்னாடி போயிருக்கீங்களா? இதான் முதல் முறையாக இந்த மாதிரி என்ன வைப்ரேஷன் எப்படி இருக்கீங்க? எங்கள் வைப்ரேஷன் நல்லா இருக்குது. நான் எல்லா சித்தர்களையும் வணங்குறவன். ஒரு 25 வயசுலேருந்து ஆன்மீக தேடலில் தான் இருக்கிறேன்னு. அதனால் எனக்கு அவருக்கு மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்தாக்கா எல்லாருக்குமே நல்லது நடக்குதுன்னு இங்கே வந்திருந்த பெண்கள் ஆண்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அந்த நம்பிக்கையோடு போனேன், எல்லாமே நல்லாவே நடந்துச்சு. இன்னும் நல்லா நடக்குன்றதுக்காக தான் மறுபடியும் இன்னொரு தடவை வந்து உங்கள் பாதம் எங்கள் வீட்டில் படியணும் பதியணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்கேன். சொல்கிறேங்க, டைம் சொல்கிறேங்க, அவன் வாங்க அப்படின்னு இருக்காங்க. நன்றி. ஆத்ம நமஸ்காரம். குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஓம் ஸ்ரீ சர்வசித்தர். இந்த ஆலய இந்த ஜீவசமாதி வந்து எவ்வளோ நாட்களாக வந்துட்டு இருக்கீங்க? இங்கே வந்ததும் என்ன மாதிரி நன்மைகள் வந்து அடைஞ்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கடந்த ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கேன். என்னுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் கமலாங்கிற சொல்லி தான் நான் இங்கே வர ஆரம்பித்தேன். கடந்த ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஒரு பிரச்சனைன்னு தான் வந்தேன். ஆக்சுவலாக பொண்ணு வந்து ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறேன்னு வந்தோம். அது நல்ல விதமாக சக்ஸஸ் ஆச்சு, நல்லபடியாக முடிஞ்சுது. ஆமாம், 11 வாரம் விளக்கு போட்டோம். 12வது வாரம் திருப்தியாக இருந்துச்சு. அடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிட்டு வருது. அதோட ஐயா வந்து நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். எங்கள் ஃபேமிலியோட அவர் ஐயாவை குருவாக ஏற்றுக்கிட்டோம். தொடர்ந்து வர வர எங்களுக்கு ஒவ்வொரு நாள் நன்மையாக இருக்குது. இந்த ஐயா வந்து ஆசிரமம் வச்சுருக்காங்க, பணப்பாக்கங்கிற ஏரியாவில் 1 ஏக்கர் வாங்கி அங்கே கோயிலெலாம் கட்டி பூஜை நடக்குது. நாங்கள் தொடர்ந்து வர்றதுனால அங்கே வந்து சிவலிங்கமே ஆலயமாக 118 அடியில் கட்டுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இங்கே சாமி பண்ணும்போது ஐயாவுக்கு வந்து, ஐயா நீங்கள் வந்து தான் செய்யணும், வாங்கையான்னு சொல்லி என்னோடையும் கொஞ்சம் ரொம்ப சொன்னாங்க. நானும் ஐயாவுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு இப்போ நாங்களும் தொடர்ந்து பயணம் பண்ணி வரக்கூடிய 22/8/24 இந்த வருஷம் வியாழக்கிழமைக்கு காலையில் பூமி பூஜை அங்கே வந்து நாங்கள் பண்ணுறோம். ஐயா வந்து நீங்கள் தான் எல்லாம் பண்ணோன்னு சொன்னாங்க. நாங்களும் எல்லோரும் சேர்ந்து, அடியார்கள்லாம் சேர்ந்து, ஐயாவும் சேர்ந்து நேற்று நாங்கள் தொடர்ந்து எல்லாருக்கும் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு நல்ல விதமாக பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து என்னுடைய பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணி ஒருமா வந்துட்டே இருக்கீங்க, நிறைவேறீங்க. நன்றி. நன்றி. குருகடா செம்பாரி போடுறோம். ஐயா வணக்கம். திருவடி சார். ஓம் சர்வ சித்தர் ஆதிபீடம். இந்த சித்தர் ஐயாவை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. எந்த மாதிரி, ஆனால் நிறைய சித்தர் கோயில் இப்போ பார்த்துட்ருக்கோம், இந்த பீடத்துக்கும் அந்த பீடங்களுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள், எந்த மாதிரி நன்மைகள் அப்படி இதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா. திருவடி சரணம், குருவடி சரணம். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய சேனலுக்கு நன்றி. இந்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. இது இந்த இதில் இந்த சேனலில் பார்க்குறவங்க நேயர்களுக்கு ஒரு கொடுப்பனை இருந்தால் தான் இந்த சித்தர்களை பற்றி கூட தெரிஞ்சுக்க முடியும், அவங்களுடைய பூர்வ ஜென்ம தொடர்பு தான் பார்க்க முடியும். ஐயா வந்து 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே சதா தவநிலையிலிருந்து தன்னைத்தானவே புத்து கட்டிக்கிட்டு தவநிலையில் இருந்தாங்க. ஏன் இந்த தவநிலையில் இருக்கணும் அப்படின்னா, இயற்கை சீற்றங்களால் அழிவுகள் ஏற்பட்டதுனால இங்கே வந்து ஐயா வந்து பல மலை குகை இவங்கள்லாம் தவநிலையில் இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு தெரியும் போது சில பகுதிகளில் இருந்த பகுதிகளெல்லாம் வந்து இயற்கை சீற்றங்களால் அழிவுகள் ஏற்பட்டது. அப்போ அழிவுகள் ஏற்படும் போது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு அசிரியர்கள் தெரியும் போது
இவங்க எங்கே ஒவ்வொரு மலைகளும் போயிட்டு வருவாங்க. இவங்களுக்கு இந்த இடம் தான், சித்தர்களுக்கெல்லாம் இந்த இடம் தான் கிடையாது. பல இடங்கள் போயிட்டு வரும்போது காலஹஸ்தியில் இருந்து தவநிலையில் இருக்கும்போது அங்கேருந்து அசிரியரில் தெரியும் போது அங்கேருந்து இங்கே வந்து 108 சிவலிங்கங்களை வச்சு இந்த மாங்காடை சுற்றி 108 சிவலிங்கங்களை வச்சு ஆகம பூஜை பண்ணி தன்னைத்தானவி புத்து கட்டிக்கிட்டு உட்காந்த இடம். ஆதி காலத்தில் இதை என்ன சொல்லுவாங்கன்னா பூதக்கல்லும்பாங்க. பூதக்கல் பூதக்கல்லுன்னு சொல்லி எல்லாரும் அஞ்சு நடுங்கி பயந்து போன காலகட்டங்கள் இது. இங்கே அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சென்னையில் இருக்கிறோம், சென்னை கூடம்பாக்கத்தில் வசிச்சுட்டு வரோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் இன்டீரியர் டெக்கரேட்டர், எனக்கு இங்கே ஒரு இடம் வாங்கலாமட்டு வந்தோம். இங்கே இடம் வாங்கலான்னு வந்த பிறகு இங்கே இடம் வாங்கிட்டோம். 1997 இங்கே வாங்கினோம். ஐயாவை 99 பார்த்து அசிரியர் மூலமாக எனக்கு சொன்னாங்க. 99 ஐயா வந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அவர் குரு பூஜை செய்யணும்னு எனக்கு ஆசிரியர்களாக சொன்னாங்க. அதன்படியே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, என்னை பற்றி யார்கிட்டையும் வெளியில் போய் சொல்ல தேவையில்லை, சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் போய் ஆசம் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லிட்டாங்க. இது எப்படி செய்கிறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து என்னென்னமோ பண்ணலாம். அந்த காலத்தில் பேஜர் மட்டும்தான் இருக்கும். 97 பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எல்லார்கிட்டையுமே இருக்காது. அது யாருன்னா வசதி, அது அந்த காலகட்டத்திலேயே ஐயாவை எங்கேயும் வெளிப்படுத்த முடியலையே. அந்த மாதிரி சில காலகட்டங்களில் ஐயாவை பிடிச்சோம். 99 இந்த நாள் வரையும் தொடர்ந்து அன்னதானங்கள், தர்மங்கள், யாகங்கள் தொடர்ந்து இந்த கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வர கூட்டம் யாரையும் கூப்பிடல, ஒரு விழாவாக கூப்பிடல. அதுமாதிரி ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 1999 சித்ரா பௌர்ணமிக்கு ஆரம்பித்த இங்கே பூஜை. இங்கே கோவில்லாம் கிடையாது. அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா கோவில்லாம் கிடையாது, வெட்ட வெளியில் இந்த சிலை மட்டும் ஐயா மட்டும் நிற்பாங்க. இதை கண்டு எல்லோரும் பயந்து போனவங்க தான். ஏன்னா பஞ்சபூதங்கள் அடக்கியதுனால, இதை முன்னோர்கள்லேருந்து அறியாத காரணத்தினால இது பூதக்கல் பூதக்கல்னு சொல்லி பயந்து போய் ஒதுக்கிட்டாங்க. நம்ம ஐயா கூப்பிட்டாங்க. இந்த சிலையில் பார்த்திங்கன்னா மணிப்பூரகம் தொப்புள் சொல்லுவாங்க, அந்த இடத்துல சிவலிங்கம் இருக்கும். ஆத்ம மோட்ச ஆத்ம லிங்கேஸ்வரன் ஒரு சக்கரம் இருக்கும், ஆத்ம சக்கரம். அந்த சக்கரம் தான் அங்கே இருக்கும். வலதுபுறம் சூரியன், இடதுபுறம் சந்திரன். இதனுடைய ஆதாரபூர்வமாக சில விஷயங்கள் இங்கே இருக்குது. அது நமக்கு சொன்னதுனால இதை சர்ப்பசித்தர், இங்கே வந்து பாம்பு தான் இருந்தது. இந்த இடத்துல புத்து கட்டிக்கிட்டு பாம்பு தோல் உரித்து அந்த இடத்துல ஒரு மாதிரி விகாரமாக இருக்கும், பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம போய் பார்த்து அதை கண்டுபிடிச்சி இந்த உலக மக்களுக்காக இருக்கு, தவநிலையில் இருக்காங்க, இங்கே வந்தால் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு சொல்லி இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மந்திரவாதிகிட்ட போவாங்க. நிறைய பேர்கிட்ட போய் காசு கொடுத்து ஏமாந்து எங்கெங்கே போவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எளிமையான முறையில் ஜோதி விளக்கேற்றி பரிகாரம் பண்ணுறது அதிலே நிவர்த்தனையாகும். அதிலே சில சந்தோஷங்கள் உண்டாகும், மன அமைதி கொண்டாகும். அது எனக்கு சொன்னாங்க. 9 எலுமிச்சம்பழம், 18 விளக்கு, 11 வாரம் தொடர்ந்து விளக்கேற்றினா அதில் சுபிட்சமாகணும். ஜோதிகளை அந்த பிரபஞ்ச சக்தியில் பஞ்சபூதங்களால் இருந்து அவங்க அந்த ஆட்கொண்டு சகல வினை நிவர்த்தனை பண்ணுறாங்க. இந்த இடத்துல பொதுவாக வந்து இப்போ வந்து ஜீவசமாதிகளுடைய வழிபாடுகள் வந்து எப்படிங்க, நிறைய இடங்கள் இருக்குது, சென்னையிலும் சரி திருவொற்றியூர்லாம் பார்த்தீங்கன்னா பட்டினம் தகுந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஐயாவுடைய இங்கே இருக்காருங்கிறது எப்படி உணர்ந்தீங்க? 1500 வருடங்கள் எதாவது கல்வெட்டியதாக இருந்ததா எப்படிங்க? இல்லை, அதில் தான் ஆதாரபூர்வமாக அதில் இருக்குது சில விஷயங்கள் இருக்குது. காலகஸ்தி உள்ளிட்ட சில தமிழ், அந்த தமிழ் படிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. எடுத்துக்காட்டு நமக்கு அசிரியில் சொல்கிறாங்க, அதையும் நம்ம அதை ஊர்ஜிதம் பண்ணிக்கிறோம். அதுக்கு சில விஷயங்கள் பின்னாடி சில கல்வெட்டுகள் இருக்குது, அதை வச்சு நம்ம கண்டறிஞ்சு சில விஷயங்கள் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை. சித்தர்னு நம்ம சொல்கிறோம், மக்கள் 26 வருஷ காலமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து நலம் அடைஞ்சாதானே, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா கண்ணிருட்டு சொல்கிறாங்க இங்கே நடக்கிற உண்மை. இப்போ நீங்களே என்ன சொன்னீங்க, ஐயா இங்கே வந்து நான் காலில் வந்தோன்னே அப்படியே சுருன்னு ஏறுது, எனக்கு என்னென்னு தெரில அப்படின்னு சொன்னீங்க, இதான உண்மை? அப்போ அது என்னன்னுன்னா அதுதான் அதிர்வலைகள். இந்த ஜீவசமாதியில் தன்னடக்கி உள்ளடக்கி சில அதனுடைய சக்தியை அவங்க வச்சு யாராருக்கெல்லாம் என்ன இருக்குது அது பறவு விடுவாங்க, அது வந்து எடுப்பாங்க. அதுதான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி வந்தோன்னு ஓடிடுவாங்க. ஓடக்கூடாது, உடனே செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, எதுவுமே பேசாதீங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஆற்றலை வச்சு சகலவினையும் நிவர்த்தனம் பண்ணுவாங்க. இதுதான் அதிர்வலைகள், வைப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆற்றல், இந்த அதிர்வலைகள் நமக்கு அது ஊடுருவாகும் ஜீவசமாதியில். ஜீவசமாதியில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதங்கன்னா எல்லாமே ஒரே விதம் தாங்க. ஐயா சித்தர்கள் என்பது எளிமையாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும், ஜாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, ஏழை பணக்காரன்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. அது தன்னுள் ஆத்மாவில் கலந்தவங்க தான் சித்தர்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, சித்தர்களுக்கு வந்து எந்த விதமான ஆடம்பரமே கிடையாது. அவங்க சித்தர்கள் என்பது
மக்களுக்காகவும் சகல ஜீவராசிகளுக்காகவுமே அவதார புருஷராக எடுத்தவர்கள் தான். அவங்க தான் சித்தர்கள். அவங்க இந்த எல்லா விதத்துலேயுமே அவங்க வந்து தேர்ச்சி பெற்றவங்க. அவங்க சித்தர்களாக இருந்து நம்ம உலக மக்களுக்கு காப்பாற்றுறதுக்கும் உலக ஜீவராசிகளுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து தன்னையே அவங்க இறைவன்கிட்ட ஒப்படைச்சி அவங்க வந்து அருள் ஜோதியாக அருட்பெரும் ஜோதியாக பிரகாசமாக நமக்கு அருள் பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா, இங்கே சர்ப்பங்கள் இப்போவும் நடமாட்டம் இருக்குங்க? இப்போவும் இப்போ இடையில இப்போ வந்துட்டு தான் போயிட்டுருக்கு. நம்மளை யாரும் ஒன்றும் பண்ணாது. இப்போ இடையில கூட போன வாரம் கூட வந்துட்டு போய் ஒரு மக்களை பண்ணிட்டு இருந்திருக்கு. யாரையும் ஒன்றும் பண்ணாது. அது பாட்டு போகும். ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்புறம் அதுக்கு பேர் நல்ல பாம்பு தானே, அது ஒன்றும் பண்ணாது. நம்மளை போய் அதை போய் அடித்தோம்னா நம்மக்கிட்ட வரும். இங்கே சர்ப்பம் தானே, எந்த கோவில்லையும் சர்ப்பம் தான் கொண்டே இல்லை. நம்மளுடைய உடலில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் சர்ப்பம் இல்லைன்னா நம்மளே இப்போ உயிர் நிற்க முடியாது. நீங்கள் குண்டேலனி என்னுடைய சக்தி இருக்குது. நம்ம வயிற்றுக்குள்ளே எவ்வளோ பாம்பு இருக்குது அதை நம்ம உணரலை, எதுவும் உள்ளுக்குள்ளே எதையுமே உணரலை. அதனால தான் உணர்வதற்காகத்தான் எல்லா இறைவனுக்கும் எல்லா கடவுளும், விநாயகர் எடுத்துட்டாலும் முருகன் எடுத்துட்டாலும் அம்மன் எடுத்துட்டாலும் பெருமாள் எடுத்துட்டாலும் சிவன் எடுத்துட்டாலும் பாம்பு இருக்கும். அதனால் தன்னுக்குள் அடக்கி குண்டலினியை காமிக்கிறதுக்காக சர்பமாக இங்கேருந்து சர்பசித்தருங்கிற பேர் அவருக்கு நம்மளா எல்லாருமே குழந்தைங்களுக்கு தான் அப்பா அம்மா பேர் வைப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு அப்பாவுக்கு நம்ம குழந்தைங்க பேர் வச்சுருக்கோம் சர்பசித்தர்னு. ஏன்னா சர்பம் அங்கே இருந்ததுனால, சித்தர் அங்கே இருக்கிறதுனால சர்பசித்தர்னு அவருக்கு நாமளே பேர் வைத்து இன்றைக்கி சர்பசித்தராக 26 ஆண்டு காலங்களாக விளங்கி வந்துகிட்ருக்கு. இந்த பீடத்தில் வேறு என்ன மாதிரியான வழிபாடுலாம் இருக்குங்க? இங்கே வந்து இது பைரவர் பார்க்க முடியுது, மற்ற சிவலிங்கத்தை பார்க்க முடியுது. இந்த மாதிரி இங்கே வந்துங்கய்யா பிரதோஷ வழிபாடு, 2 பிரதோஷம் நந்தியன் பெருமானுக்கு சிவ பூஜை நடக்கும். அது இல்லாமல் அஷ்டமி திதி பைரவர் பைரவர் பூஜை, இங்கே அஷ்டமி 2 அஷ்டமி திதி தேய்பிறை வளர்பிறை 2 பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் பௌர்ணமி பூஜை அன்று சித்தர்கள் யாக பூஜை நடக்கும். இது வந்து ரொம்ப எளிமையாக நடக்கும். இங்கே வந்து அதுக்காக பணம் கட்டுங்க, இதுக்கு பணம் கட்டுங்க அப்படிலாம் கிடையாது. யாராருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க அந்த மூலிகை சாமான் வாங்கி வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கே சில விஷயங்கள் பண்ண, ஏன்னா இங்கே வந்து பணம் இங்கே வரவு கம்மி, இங்கே வருமானத்துக்கு வழியே கிடையாது. அதனால் யாருனா எல்லாம் தட்டில் போடுறவங்களோ யாரோ அடியார்கள்லாம் சேர்ந்து கொடுக்குற வச்சு தான் நாங்கள் இந்த இவ்வளவு விஷயங்களும் பண்ணுறோம். இங்கே வந்து அன்னதானம் நடக்குது, தினமும் அன்னதானம் நடக்குது. பௌர்ணமி அன்னதானம் கொடுத்து இங்கே சித்தர்கள் யாக பூஜைப்படுத்துகிறோம். அவங்களுடைய பேரை சொல்லி இங்கே செய்கிறோம். ஆமாம், அதோடு இல்லாமல் அமாவாசை பூஜை ஆத்ம மோட்ச லிங்கேஸ்வரன். அந்த லிங்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜோதி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் லிங்கத்தில். ஆத்ம மோட்ச லிங்கேஸ்வரன் சொல்லி அங்கேயும் நம்ம அதை வந்து ஏற்றி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அதோடைய சிறப்பு என்னங்க? அந்த சிவலிங்கத்தில் வந்து 118 அடியுங்களே, அதோடைய சிறப்பு என்னங்க? எதனால் உள்ளே போய் குகையில் வந்து நம்ம வந்து தியானம் பண்ணுறதுக்கான இது, அதனால் அந்த அதனால் என்ன மாதிரி பயன்கள் இல்லை? இப்போ எப்படின்னா ஒரு இப்போ மலைக்கு போகிறோம், மலை ஏறுறோம். மலை ஏறும் போது ஒரு ஆற்றல் கிடைக்குது. கீழே சமதலையில் இருக்கும்போது ஒரு ஆற்றல் கிடைக்கும். நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி நீங்கள் மலைக்கு போயிருந்தீங்கன்னா மலைக்கு போனவங்களை யாருக்குன்னா தான் தெரியும். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது ஒரு ஆற்றல் கிடைக்கும், பிரபஞ்சத்தினுடைய இந்த பஞ்சபூதங்களுடைய ஆற்றல் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சமதலையில் பூமியில் இருக்கும்போது ஒரு ஆற்றல் கிடைக்கும். அப்போது நம்ம வந்து 118 அடி அதனுடைய பிரபஞ்சத்தினுடைய அந்த வானத்தை நோக்கி இருக்கும்போது அதனுடைய நம்ம அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா சிவாலயங்களோ பெருமாள் கோயிலோ பார்த்திங்கன்னா பிரமிடு வழியில் கட்டியிருப்பாங்க. நமக்கு அந்த ஆற்றலை ஊடுருவி நமக்கு சில தட்பவெப்ப நிலை கொடுத்து நோய் நொடி இல்லாமல் இருக்கும், நோய் வராத இருப்பதற்காக அந்த வழியை காமிச்சாங்க. அந்த அப்படி அந்த குகையில் அந்த 118 அடியில் போய் உட்காரும் போது நம்மளுடைய வந்து வானம் போல் இருக்கும். இந்தமாரி சீலிங்கை தளமாக இருக்காது, அந்த உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா வானம் போல் இருக்கும். அந்த வானம் போல் இருக்கும்போது நமக்கு சில அதிர்வலைகள் உண்டாகும், நமக்கு சில நரம்புகள் சீர்படுத்தும், நல்ல நிலையை உண்டாக்குவதற்காக மக்களுக்காக இது நலமடையணும், தன்னை உணரணும், மனிதன்னா யார், சிவம்னா என்ன அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 118 அடி ஆத்ம மோட்சலிங்கேஸ்வரர்னு வச்சுருக்கோம். ஏன்னா அந்த ஆத்ம மோட்சம் அடையணும், இங்கேயே சுற்றி நிற்கக்கூடாது, இறைவன்கிட்ட போய் அருட்பெரும் ஜோதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எனக்கு ஐயா அருள் செஞ்சாங்க சர்பசித்தர். அதை வெளிப்படுத்திட்டு நம்ம இறைவன்கிட்ட போகணும். எத்தனை பேர் உள்ளே தியானம் பண்ணாங்க? அது இன்னும் கணக்கு இல்லையா? 70 அடி 70 அடினா எப்படி பார்த்தாலும் ஒரு 65 அடியாவது உள்ளே இருக்கும். 60 அடியாவது உள்ளே வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 60 பேர் உட்காரலாம். தண்ணி உணர்றதானே, அவங்க வந்து அமைதி தான். அங்கே வந்து அபிஷேகங்கள் புற வழிபாடு கிடையாது. என்னைக்கு தெரிவிக்கிறீங்க? இது அக வழிபாடு. வருகின்ற 22ஆம் தேதி 8வது மாதம் வியாழக்கிழமை அன்று அன்னைக்கு தான் மனப்பூஜையை போடுறோம்.
இது வந்து யார்கிட்டையும் யாசம் இல்லை, ஒரு இதை நம்ம கிளம்பி செய்கிறோம், அது நிச்சயமாக அந்த உலக மக்களுக்கு அது வந்து பயன்படுங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காடாக இருந்துச்சு, புத்தாக இருந்துச்சு, இதில் யாருமே இங்கே கண்டு பயந்துட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இங்கே வந்து நலம் அடைஞ்சிட்ருக்காங்க. நம்ம எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்லை, மக்கள்கிட்ட ஒப்படைச்சு நம்ம பாட்டும் போயிடணும். அவங்க யாருன்னு ஒரு மரமாவது நட்டு வைக்கணும். ஏன் நம்ம ஒரு மனிதனாக பிறந்தா நிச்சயமாக ஒரு மரமாவது நட்டு வைக்கணும், இல்லை ஒரு ஆலயமாவது கட்டி வைக்கணும், ஒரு குளத்தையாவது கட்டி வைக்கணும். எப்போ அந்த புண்ணியவான் குளத்தையாவது கட்டி வச்சான், ஒரு கோயிலை கட்டி வச்சான், மலையில் நிற்கிறோம், நிழலில் நிற்கிறோன்னு சொல்லி நம்ம ஒண்டி போய் நிற்கலாம். ஒரு மரத்தை நட்டு வச்சாலும் அந்த நிழலில் போய் நிற்கலாம். எதுவுமே செய்யாமல் நம்ம வந்ததும் போனதும் எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ உன்னை உணரு. தர்மத்துக்கு வருவதற்கு தான் அந்த சிவலிங்கமே ஏற்பாடு பண்ணுறோம். தர்ம வழியில் வரணும், ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வழிகளை செய்யணும், நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம அந்த 118 அடி அடியார்களுடைய உழைப்போட செஞ்சிட்ருக்குறோம். கண்டிப்பாக இப்போ வந்து சித்தர்கள் வந்து இப்போ நடமாடும் சித்தர்களே நிறைய பேர் தனக்கு பேர் வச்சுட்டு இருக்காங்க, அதை பற்றி எப்படி பாருங்க? இப்போ இருக்கிற சித்தர்களும் அந்த காலத்தில் ஜீவ சமாதியாக இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்த சித்தர்கள் வள்ளலாரெலாம் இருக்காங்க, அப்புறம் சாய்பாபா இருந்தாங்க. ஸோ அப்படிலாம் வரும்போது இப்போ இருக்கிற சித்தர்கள்ங்கிற பேரில் நிறைய பேர் இருக்காங்க, அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? திருவண்ணாமலை போனீங்கன்னா இப்போ சித்தர்களுடைய நடமான சித்தர்கள் தான் அதிகமாகிட்டாங்க. இப்போ அதை எப்படி பாருங்க, மக்கள் மத்தியில் எந்த மாதிரி கொண்டு போகுது? இப்போ அது வந்து நல்ல கேள்வி தான். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, சித்தர்கள் என்பது தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, நமக்கு ஒரு கூட்டமே வச்சுக்க மாட்டாங்க. இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் இருப்போம், மறு வருஷம் இருக்க மாட்டான், ஓடுறான்டுவன். ஏன்னா நம்ம அவன் என்ன நினச்சி வரானோ நம்மக்கிட்ட இருக்காது. சித்தர்களுடைய வழியே இது தான். இன்றைக்கி வந்து சித்தர்கள் நான் தான் சித்தர்கள் இப்படி தான் சித்தர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வியாபாரங்கள் செஞ்சிட்ருக்குறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் நம்ம பகிரங்கமாக போடுங்க. நீங்கள் திருவண்ணாமலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தர்கள்னால் யார்? மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சித்தர்கள்னால் யார்? சித்தர்கள்னால் ஒரு கோவிலை கட்டணும், ஒரு மரத்தை நடணும், ஒரு சத்திரத்தை கட்டி வைக்கணும், நாலு பேருக்கு நீ தர்மங்களை பண்ணணும். அந்த சித்தர்கள் என்ன பண்ணினாங்க? இப்போ வள்ளலார் ராமலிங்க சுவாமி இருக்காங்க, அவங்களாம் இன்றைக்கும் மனையா விளக்கு அணைஞ்சிக்கிட்டு இருக்குது. 18 சித்தர்கள் இருக்காங்க, பல போதனைகளை சொன்னாங்க, ரசவாதம், மூலிகைகள், ஓலைச்சுவடியில் எத்தனை விதங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆசனங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, மருத்துவங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 சித்தர்களும் இந்த மையாட்டை வந்து பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தாலே சரியாயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் எல்லோரையும் சித்தர்னு சொல்லிட்டா எப்படி? நடமாடும் சித்தர்னு அவங்க சொல்லிக்கிட்டு அவங்க காலில் விழுந்துட்டு போகிறான், அதுக்கு ஒரு கூட்டங்களை வச்சுக்கிட்டு அது பண்ணுறான். அது எங்களுக்கு யாரையும் நான் குறை சொல்வதற்கு இங்கே நான் தயாராக இல்லை. அவங்கவுங்க திருந்தினும், அவங்கவுங்க செயல்படுத்தணும், அது இது சரியாங்கிறத செயல்படுத்தி இந்த சித்தராங்கிறதும் பார்க்கணும். இதுதான் உண்மையான விஷயம். என்ன விஷயம்னா, திருவண்ணாமலையில் இருக்காங்க எல்லோரும் சித்தர் இல்லை, எல்லோரும் சித்தர்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். அது எனக்கு அது எனக்கு உடன்பாடு கிடையாது. நிறைய சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நடமாடும் சித்தர். என்ன நடமாடும் சித்தர்? நடமாட சித்தர் இவர் நடமாட மாட்டாரா? உண்மையான சித்தர் நடமாட மாட்டாங்களா? அது எதுவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உலகத்தில். நான் தான் சித்தர், என்னை கூட திருவடி சித்தரை எனக்கு போட்டிருக்காங்க, நீங்களும் கேள்வி கேட்கலாம். நான் வைக்கல, எனக்கு சித்தர்னு கூப்பிடாதே, நான் மனுஷனே என்னன்னு எனக்குன்னு தெரில. ஐயா சொன்னாங்க, தர்மம் செய்ய சொன்னாங்க, இதை மட்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க. ஐயா, ஐயாவுடைய இவ்வளோ வருடங்களாக நீங்கள் பயணத்தில் இருக்கீங்க, ஐயா வந்து ஐயாவுடைய நடமாடம் நடமாட்டதாக இருக்கீங்க பார்த்துருங்க, கனவுல வந்திருக்காரா அவளை பேசியிருக்காரா எப்படிங்க? இல்லை, ஒவ்வொரு ஆற்றல்களையும் ஒவ்வொரு செயல்களையும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குருநாதர்கிட்ட வந்து நம்ம கேட்க முடியாத கேள்விலாம் நீங்கள் கேட்டுட்ருக்குறீங்க. நிச்சயமாக அதுதான், அது வந்து இதுதான் கேட்கணும். இதுதான் இந்த சீடர்கள்லாம் என்னென்னா கேட்கணும், நடமாட மாட்டாங்க. இன்றைக்கி என் கூட நடமாடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்றைக்கி வந்து பேட்டி எடுக்கிறீங்க. உள்ளே வரும்போது எனக்கு கால் வந்து அந்த நரம்பு வந்து கொஞ்சம் ஒரு சுரண்டல் இருந்தது, என்ன தெரியல இந்த இடத்துல நிற்கும் போது. உங்கள்ட்ட கேட்கும்போது வரலாமான்னு கேட்கும். ஆமாம், இன்னொரு 4 மணி சொன்னீங்க. ஆமாம், அந்த மாதிரி இல்லை. இன்னொரு சின்னா, அதுதான் ஏன் நம்ம ஊடுருவி நம்மளுடைய ஆத்மாவில் நம்ம தொடர்பு இருந்தால் தான் அந்த மைக்கை பிடிச்சி நீங்கள் நிற்க முடியும். இல்லைன்னா இவ்வளோ நேரம் கால் கெடுக்க இவ்வளோ காலங்கள் வர முடியாது. தொடர்ந்து வந்து இல்லைங்கய்யா, தொடர்ந்து 11 வராங்க. இவங்களும் ஒரு ஆஃபீஸர், இவங்களும் சாதாரண ஒரு விஷயங்கள், அவங்க ஒரு ஓனர். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சக்தி சித்தர்கள். ஐயா, 11 சொல்லும்போது நம்ம மறுபடியும் தொடருவோம். இந்த 11 ஏதோ ஒரு வாரம் தவிர்க்க முடியாத ஒரு நிலையில் ஒன்று கட் ஆகுது. அப்போ அவங்களுடைய மறுபடியும் அவங்க மறுபடியும் அதுலேருந்து ஒன்றுலேருந்து தொடரணும். அதாவது தவிர்க்க முடியாது தான், நீ பீச்சுக்கு வரேன்னு சொன்னால் உன்னை ஏற்றுக்க மாட்டோம். தவிர்க்க முடியல, ஏதோ ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறோம், அதுக்காகனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாம் வந்து தேவையில்லாத ஒரு வேலைகளுக்காக போயிட்டு ஒரு உல்லாசமாக ஒன்று போகிறோம் அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கப்பட மாட்டாது. மறுபடியும் தான் ஆரம்பிக்கணும். நம்ம இப்போ ஒரு ஒரு கல்யாணம் ஆகுது, இல்லை ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆகுது, இல்லை அன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வயிற்று வலிக்குது, இது ஒரு வர முடியாத ஒரு சூழ்நிலை, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அது பரவாயில்ல, அதுலேருந்து நம்ம கணக்கெடுத்துக்கலாம். ஆனால் நீ வந்து பீச்சுக்கு பார்க்கு வேறு எதுனோ ஒரு உல்லாசமாக போனால் நிச்சயமாக அது ஏற்றுக்கப்பட மாட்டாது. மறுபடியும் தான் நீ போகணும். ஏன் உன் கருமா அங்கே தடுக்குது?
மறுபடியும் மீண்டும் போடணும்ன்ட்டு. அதனால் அது வந்து மறுபடியும் அங்கே போவோம். கனவுல வந்திருக்காரா, பேசியிருக்காரா, என்ன மாதிரி அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து நான் என்னுடைய குருநாதர் வந்து ஆண்டாள்புர சுவாமிகள்னு சொல்லிட்டு திருவாரூர்கிட்ட இருந்தாங்க. அங்கேருந்து திருநெல்லி காவல்லேருந்து நமக்கு பின்னவாசலேருந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர் திருக்குவளைக்கடுத்து குளப்பாடு என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தேன். எனக்கு ஆமாம் எல்லாமே அந்த முக்கியமான ஊர். திருவாரூரில் பிறந்தவனை பார்த்தாலே போதும், நான் சிவபெருமான் அடிக்குரடியாக சிவலிங்கங்களை வெடித்து நடமாடிய இடம் அது. மற்ற விஷயங்கள்லாம் சொல்ல நான் விரும்பலை. அதனால் அந்த மாதிரி ஒரு திருவாரூரில் பிறந்தவனை பார்த்தாலே போதுன்ற ஒரு இது அந்த திருவாரூரில் பிறந்தவன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சர்வசித்தர் சித்தர்கள் வந்து கோரக்கர வழிபட்டேன். அதுக்கப்புறம் திருவாரூர் மடப்புறத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் சின்ன வயசுலேயே அந்த ஆற்றல் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆற்றல்லாம் கிடச்ச பிறகு தெரியல நமக்கு ஆண்டாள்புர சாமி வருவாங்க, அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க, இதே மாதிரி தான் இருப்பாங்க, துணி போட்டிருப்பாங்க. இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு கூட இந்த ஆண்டாள்புர சுவாமியிலேருந்து எல்லாருக்கும் தெரியும், அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. நம்மளை கூப்பிட்டு போட போட அவங்க எல்லாம் போய் இட்லி வேண்ட இடம்பாங்க. ஒரு தாமரையில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ஹோட்டல் கடையில் வந்து தாமரையில் வச்சு தான் சாப்பாடு கொடுப்பாங்க, வாழையில் கிடைக்காது, தாமரையில் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. அது ஐயா வாங்கி கொடுத்தா போட போடாமல் பாருங்க, அவ்வளோதான், எல்லாத்தையும் கூப்பிடுவார். அவர் சிவசிவான்லாம் சொல்ல மாட்டார், ராம ராம ராமாம்பார். அந்த மாதிரி என்னுடைய குருநாதர், அவர்கிட்ட ஆசி பெற்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால, கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம், எல்லாம் சொத்துக்களும் இருந்தது, அது இருந்துட்டாலும் அதை நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டாம், ஏன்னா அது அதுலேருந்து சில விஷயங்கள் வந்ததுனால நம்ம ஏழ்மையாக வறுமையில் வாழ்ந்து சாப்பாடு சாப்பிட்றது கூட கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து, படிக்கிறது கூட என்கிட்ட கையில் காசு கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து, அப்புறம் என்ன சென்னையில் கொண்டு போய் ஒரு இடத்துல என்ன வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போனோம். அங்கேருந்து சில விஷயங்கள் என்ன விரட்டப்படலை, அங்கேருந்து என்ன வெளியேற்றினாங்க. அங்கேருந்து வந்தோன்னே, ஏன்னா இதெல்லாம் சொன்னால் தான் ஒரு குருநாதரை ஒரு பிடித்துக்கொள்ளணும்னா எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ கடுமைகள். இன்றைக்கி ஒரு சித்தர்கிட்ட வரோம்னா இந்த நிமிஷத்தில் இன்றைக்கி எழுதப்பட்டவைகளாலும் கிடையாது. நான் பிரபஞ்சத்தில் என்றைக்கு அந்த கருப்பையில் உருவாகிறதுக்கு ரெடியாகணுமோ அப்போவோ நம்மளுடைய எழுத்தில் எழுதப்பட்டவை தான். சித்தர்கள்ட்ட இருந்து சரி, நம்மளுடைய ஒவ்வொரு செயலாற்றங்களும் ஏற்கனவே நமக்கு எழுதப்பட்டு கம்ப்யூட்டரில் நம்மளை வந்து சேமித்து வச்சது தான் இன்றைக்கி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் அங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு இடத்துல இருக்கிறோம். ஏன்னா அங்கேருந்து என்னை வெளியேற்றுறாங்க, வெளியேற்றணுன்னா நான் எங்கே போகிறதுன்னு சென்னையில் தெரியல. அப்போ தான் நாங்கள் வந்து பிளாட்ஃபாரத்துலேயும் பஸ் ஸ்டாண்ட்லாம் படுத்திருந்து ஒரு டீ கூட கஷ்டப்பட்டு, ஒரு டீ வாங்கினா அங்கே போய் டீ குடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க, அந்த கழுகு கழுவுன கிளாஸில் எடுத்து அடித்து அடிப்பாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிடும் போது சட்டையை பிடிச்சலாம் அடித்து, ஏன்னா அப்படிலாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தோம். அப்படி ஒவ்வொருத்தரும் அடி வாங்கி திட்டு வாங்கி அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்திருந்து சட்டையெல்லாம் அழுக்காக கிடக்கும். முற்றாறு உறவினர்களையும் வரும், எல்லாருமே ஒரு டிசிப்ளினான ஒரு ஃபேமிலி தான், எல்லோருமே டாக்டராக இருக்காங்க, எல்லோருமே ஒரு சில விஷயங்களும் நல்லா இருக்காங்க. அப்படி இருந்தும் என்னை வந்து ஒருவேளை சாப்பாடு கூட யாராவது போடுவாங்களா, யாராவது கிடைக்குமான்ற ஒரு நிலையில் இருந்தோம். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து நீலகண்டம்ங்கிற ஒருத்தர் வந்து பஸ் ஸ்டாண்டு படுத்த எடுக்கிறோம், ராம் தியேட்டர் பஸ் ஸ்டாண்டில் அங்கே படுத்தாந்துருக்கும் போது தான் உன்னை எங்கேயும் பார்த்தது மாதிரி இருக்குதே, நீ யார் என்னென்னு கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்கம் பசிமயக்கம், ஒரு பக்கம் மடிக்கிறது, வரம் போகிறவங்களாம் திட்டுவான். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் தான் எனக்கு வந்து தெரியல, நீலகண்டம்ங்கிற ஒன்று அழைச்சிட்டு போய் அந்த பேச்சுலர் ரூமில் என்ன உட்கார வச்சு அவங்க எனக்கு என்ன ஒரு குளிப்பாட்டி, என்ன சோப்புலாம் போட்டுட்டு, என்னுடைய துணிமணியெல்லாம் வேறு மாற்றி, அவர் என்னை ஒரு வழிக்கு கொண்டு வந்து என்னை ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டருக்கு மவுண்ட் ரோட்டில் கொண்டு சேர்க்குறாரு. அதுலேருந்து சேர்த்து கொஞ்சம் வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அவர் கூட இருக்கிறேன். எனக்கு அங்கே நான் சில விஷயத்தில் நான் பாஸ் பண்ணதுனால இந்த, ஆனால் இந்த குருநாதர் வந்து நம்ம பிரபஞ்சத்தில் நமக்கு ஏற்கனவே நம்ம ஊடுருவி நம்ம உடம்பில் இருந்திருக்கிறாரு, இந்த ஆத்மாவில் கலந்துருக்கிறாருங்கிறதான் இப்போ தெரியுது. ஏன்னா இவர்கிட்ட நிறைய பாடங்கள் படித்தோம். அதனால தான் இன்றைக்கி நான் எளிமையாக இருக்கிறேன். எளிமையாக இருக்கிற காரணம் என்ன, உண்மையை வெளிப்படுத்தணும், பொய்யை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. நமக்கு எதுன்னு சொந்தம், நமக்கு எது எதுவுமே இல்லை உலகத்தில், இதுதான் இந்த ஆத்மாவோட நமக்கு தொடர்பு, இந்த உடல் தான் நமக்கு தொடர்புங்கிறத அவங்க ஏற்றுக் கொடுக்குறாங்க. அதை நம்ம அங்கே ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நீலகண்டங்கிறவரை நான் கொண்டு போய் விட்டு இன்றைக்கி வந்து
அவரை அவர் எங்கே போனார் எங்கே இருக்காருன்னு தெரில. நிச்சயமாக அவரும் இருந்தாருன்னா அவருக்கும் ஒரு கோயிலை கட்டுவோம். ஏன்னா எதுவுமே நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறத அறியாமல் இருக்கிறது, ஒரு சிவலிங்கத்துக்கே ஒரு கோயில் கட்டுறோம்னா நம்மளை இந்த விளக்கு கொண்டு வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்து நம்மளை பேணி காத்தவருக்கு ஒரு கோயில் கட்டலாம். அதான் ஒரு நன்றி கடனாக இருக்கணும். அவர் இன்னும் இதை வரலையும் என் கண்ணில் படலை. கண்டிப்பாக இன்ன வரலையும் நிறைய எனக்கு துன்பங்கள். ஐயா பார்த்த பிறகு இங்கே வந்து 99 எனக்கு அசிரியல், அப்புறம் வேலையெல்லாம் செய்கிறோம், இன்டீரியர் டெக்கரேட்டர் ஆகிறேன், அப்போவே நிறைய சம்பாதிக்கிறேன். இந்த கன்னிமரா சவேரையிலலாம் போய் வேலை செய்கிறோம். கந்தசாமின்னு ஒரு இன்ஜினியர் இருந்தார், அவர் எனக்கு வேலையெல்லாம் கொடுத்து சில விஷயங்களை என்னை உயர்த்தி விட்டார். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கார் வாங்குகிறோம், சில விஷயங்கள் அப்போ நிறையா கட்டுக்கட்டாக நிறையா நல்லா சம்பாதிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்தோன்னா கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, ரெண்டு பொண்ணுங்கள் பையன்லாம் பிறக்கலப்போ, அப்போ எனக்கு பையன். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்த பிறகு அதுக்கப்புறம் தான் குழந்தை ரெண்டு பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் ஐயா வந்து என்னை நிறைய படம் போட்டாங்க. ஐயாவுக்கு கோயில் கட்டலான்னு சொன்னோன்னா நிறைய சோதனை. பார்த்திங்கன்னா இந்த குருநாதர்கிட்ட ஒரு குருவை மத்தி நினைக்கிறோம், ஒரு குருக்கிட்ட வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டால் எப்படி இந்த குருநாதர்கிட்ட நம்ம வந்து அவர்கிட்ட நமக்கு அருள் பெறும்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஐயா பார்த்தோன்னா கோயில் கட்டலான்னு சொன்னோடனே எனக்கு பிரச்சனைகள் வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது. கோயில் கட்டினோடனே நீங்கள் ஊர் விட்டு ஊர் வந்து என்ன பண்ணுற அதை பண்ணுறேன்னு இங்கே சில பேர் இந்த மாதிரிலாம் சொன்னோன்னா அப்படி அதையும் கடந்து இன்றைக்கி வந்து இந்த ஊர் மக்களும் இந்த ஊரில் ஆதி காலத்தில் இங்கே இருக்காங்க. அவங்களாம் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே ஒரு சில பேர் மறைமுகமான சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அதுக்கும் அதை பற்றி கவலைப்படலை. சுவாமி வந்து எங்கள் கூட இருக்காங்க அப்படிங்க. இங்கே நிறைய எதிர்ப்புகள், நிறைய சில பிரச்சனைகள் இவைகள்லாம் வந்துச்சு. அதையும் கடந்து அதை வாங்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதை ஒரு வேலை செய்ய முடியாது, நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். இங்கே யாரும் வர முடியாது. இங்கே வந்து இப்போ பார்த்திங்கன்னா தார் ரோடு வசதி, வண்டி, லைட் எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே இங்கே வராது, லைட் வசதியே கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் இங்கே வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து எவ்வளோ மக்கள் வராங்க, எவ்வளோ விஷயங்கள் இங்கே நடக்குது. அப்படிப்பட்ட காலத்திலேயே வந்து ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து கஷ்டப்பட்டு ஒரு 10 பேர் வராங்கன்னா வரமாட்டாங்க, ஒரு யாராவது ஒருத்தர் வராங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஒருத்தர் வரதே பெரிய விஷயம். எல்லாத்தையும் விற்று விற்று சாப்பிட்டேன், வண்டி வாகனங்கள் இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையுமே விற்று 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 சாப்பிட்டு கடைசியாக வாஷ்அவுட் ஆக்கி வச்சார். அப்புறம் ஒரு ஓலை கொட்டை கட்டி பைத்தியக்காரனாகி இங்கேயே விளக்கேற்றி வச்சு இங்கேயே வந்து பூத்துக்கலாம் இருக்கும், இங்கேயே குளகுலாம் இடம், இப்போ தான் இடமா இருக்குது. அப்போலாம் அது இருந்து அப்படியே அவர் மேலே எனக்கு வேலைக்கு போகின்ற